ஹாய் மக்களை, எப்படி இருக்கிறீங்க? என்னன்னா, நம்ம வந்து இப்போ டச் அண்ட் கோ கார்டு, அது டச் அண்ட் கோடுனா அந்த டோல் காரை வந்து பார்க்கிங் பண்ணோம். ஆனால் அதில் காசு கம்மியாக இருந்திருக்கு போல், உள்ளே விட்டுருச்சு. நமக்கு தெரில, வெளியாக போகும்போது காசு இல்லை. இப்போ என்னன்னா, அதை டாப் அப் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், கடையை தேடிட்டு திரிகிறேன். ஆமாம், டாப் அப் பண்ண முடியாமல் பார்ப்போம் எங்கே கடை இருக்குன்னு சொல்லிட்டு. 7-Eleven, மைனியூஸ், இது ரெண்டு இது வரைக்கும் வந்தாச்சு, ரெண்டுமே இல்லை. 7-Eleven இருக்குது, 7-Eleven இருக்குது. இப்போ நம்ம 7-Elevenக்கு தான் நம்ம போகிறோம். அப்பா கண்ணில் காமிச்சிட்டான்லாம். 7-Elevenக்கு போய் என்ன பண்ணுவோம், போய் டாப் அப் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணு, போய் பார்க்கிங்லேருந்து கார் எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு கடையில் ஆப்போசிட்டில் ஒரு 7-Eleven இருக்கு, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. டாப் அப் டூ அப்ளூ மக்களே, இந்த 7-Eleven இல்லைன்ட்டாங்க. ஆமாம், இப்போ அந்த 7-Eleven இருக்குதான்னு சொல்லிட்டு போய் கேட்போம். அங்கே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதாக இருக்கு. தான் போக போகிறோம், உள்ள வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. ஆமாம், அதனால் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுவோம். ஓகே மக்களே, இங்கே வந்து டச் அண்ட் கோ டாப் அப் வந்து பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நேராக ஆப்போசிட் ரோடு பாயிண்ட் போக வேண்டியது தான். ஆமாம், எல்லா புகழும் இறைவனுக்கு. அவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்து என்னடா இது, டாப் அப் வந்து கிடைக்காமல் போயிருமோன்னு பார்த்தேன். டாப் அப் வந்து நல்லபடியாக நமக்கு வந்து ஒரு 7-Eleven கொடுத்துட்டான். அவன் வந்து கடுப்பாயிட்டான் நினைக்கிறேன் வீடியோ எடுத்தோடனே. சரி ஓகே, பரவாயில்ல, ஏதோ நன்மை. நம்மளும் கொஞ்சம் நடந்ததுக்கு மதிய சாப்பாடு சாப்பிட்டு, காலை சாப்பாடு காலை சாப்பிட்டதும் மதிய சாப்பிட்டதும் சேர்த்து செமிச்சிருச்சு ஓரளவுக்கு. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நடந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா என்ன பண்ணிடுறேன், செமிச்சிடேன் நமக்கு. வந்து சிக்னலை கிராஸ் பண்ணுவோம் நமக்கு தான். தம்பி கேஎல்சிசிக்கு வந்தான், வீட்டுக்கு வந்தான். நல்லா தெரிய கேஎல்சிசி காட்டுக்கணே அப்படின்னு நான் சொல்லிட்டு கேஎல்சிசியை காட்டுறதுக்காக வந்தேன். வந்தால் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், பார்க்கிங்குள்ளே வந்து பார்க்கிங்குள்ளே போட்டோம்னா வண்டியை, கொஞ்சமாக காசு இருந்துச்சு. அதோட
கொஞ்சம் காசில் என்ன வந்து உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்பயே கார்டு எடுத்துகிட்டு வந்துருக்கணும். கார்டு எடுத்துகிட்டு வந்துருந்தேன்னா கார்டு எடுத்துகிட்டு வந்துருந்தேன்னா என்ன இருக்கேன் என்ன மட்டேன் கிளம்பி போயிருக்கலாம், வேறு அடுத்த வேலையை பார்த்துருக்கலாம். எடுத்து வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கார்டை எடுத்துகிட்டு வராமல் ரீசார்ஜ் பண்ணாமல் கடைசியில் என்னாச்சு, நம்மளுக்கு அலைஞ்சி கை கால் முகம்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், என்ன பண்ணுறது, இன்றைக்கி இப்படி நடந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்கிறேன். Thank you.